வணக்கம் மக்களே, சீதாப்பழத்துடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சீதாப்பழம் ரத்தத்தை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி செய்யக்கூடிய ஆற்றலை இயற்கையிலிருந்தே கொண்டிருக்கு. ரத்த சோகையம்னு சொல்லக்கூடிய அனிமிய நோயை குணப்படுத்தக்கூடியது சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். இந்த சீதாப்பழத்தில் குளுக்கோஸ் வந்து கணிசமான அளவில் இருக்கிறதால உடல் சோர்வு அகற்றி நம்முடைய உடலுக்கு சீதாப்பழம் சுறுசுறுப்பு ஏற்படுத்தும். நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை சீதாப்பழத்துக்கு இருக்குது. சீதாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான மருத்துவ நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடியதாக இருக்குது. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா சீதாப்பழம் பார்க்கறதுக்கு வெளியே கரடு முரடாக இருந்தாலும் அது உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி அதிகமாக மருத்துவ நன்மைகளை கொண்டுள்ளதாக இருக்கு. எந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளையும் கொண்டிருக்கு. சீதாப்பழத்துடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தெளிவா நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படினால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய பிபி இருக்கு பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் இந்த ரெண்டு சத்துக்களுமே சீதாப்பழத்தில் வளமான அளவில் நிறைஞ்சிருக்கு. ஸோ இது ரெண்டு சத்துக்களும் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் உங்களுடைய பிபி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சீதாப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்த அழுத்தம் அவங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். முகத்தில் கரும்புள்ளிகளை நீக்கும் சீதாப்பழம். சீதாப்பழம் வந்து சாப்பிட்றதால செரிமானம் நமக்கு நல்லா ஏற்படும், மலச்சிக்கல் நீங்கும். இதெல்லாம் எதுக்கு முகத்தில் கரும்புள்ளிகள் நீக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு பார்க்குறீங்களா, உங்களுடைய குடலில் வந்து கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய முகத்தில் முகப்பொருட்கள் தோன்றும். அதனால் நீங்கள் உங்களுடைய குடலை வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்திலையும் கரும்புள்ளிகள் தோன்றாது, பிம்பிள்ஸ் எல்லாம் வராது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். செரிமானம் உங்களுக்கு நன்றாக இருக்கும், மலச்சிக்கல் நீங்கும், உங்களுடைய அந்த கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படுறதில்ல, நீங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள்லாம் நீங்கும். கூடவே நீங்கள் உடனே சீக்கிரமாக உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை நீக்கணும் அப்படின்னா சீதாப்பழ சதையோடு நீங்கள் உப்பை கலந்து உங்களுடைய உடையாத பருக்கள் மேலே நீங்கள் பூசிட்டு வரணும். ஸோ உங்களுடைய உடையாத பருக்கள் மேலே தான் நீங்கள் பூசணும். அப்படி நீங்கள் பூசும்போது அதை பழுத்து உடைய ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களோட சருமம் கரும்புள்ளிகள் நீங்கி பளபளப்பாக இருக்கும். ஆரோக்கியமான சருமம் மற்றும் முடி இது ரெண்டுத்தையும் நீங்கள் பெறுவதற்கு சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். தலைமுடி மற்றும் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீதாப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சீதாப்பழத்தில் விட்டமின் ஏ வந்து நிறைந்திருக்கு. இது ஸ்கால்ப் மற்றும் சருமத்தினுடைய ஈரப்பசையை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. எனவே தவறாமல் நீங்கள் சீதாப்பழத்தை சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு ஆரோக்கியமான சருமம் மற்றும் முடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும். அதே போல உங்களுக்கு முடி சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. தேன் மற்றும் பொடுகு வந்து ஒழிக்கும் சீதாப்பழ விதைகள். சீதாப்பழ விதைகளை நீங்கள் பொடியாக்கி சம அளவு நீங்கள் அந்த பொடியோட சிறுபயிறு மாவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிறுபயிறு மாவு கலந்து தலைக்கு தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது முடி வந்து உங்களுக்கு சாஃப்டாக ஆரம்பிக்கும். ஸோ முடி மிருதுவாகும். இதனால் வந்து பேன் மற்றும் பொடுகெல்லாம் உங்களுக்கு ஒழிஞ்சு போயிடும். அந்த முடி சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதையும் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம், வராமலும் தடுக்கலாம். உங்களுடைய முடியை நீங்கள் ஸ்ட்ராங்காகவும் ஆக்கிக்கலாம். எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். எடை கூட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீதாப்பழத்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும். ஸோ நீங்கள் சீதாப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வரட்டிங்க அப்படின்னா சீதாப்பழத்தை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், அல்லது நீங்கள் தேன்லேயும் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் தேன் சேர்த்து கலந்து சீதாப்பழத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதிகப்படியான கலோரி உங்களுடைய உடல் எடையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட செய்யும். அதே போல் ஆரோக்கியமான முறையில் தான் உடல் எடையை நீங்கள் அதிகரிச்சு போகிறீங்க. அதனால் அதிக அளவெல்லாம் உங்களுடைய உடல் எடையை சேராது. நீங்கள் கண்ட்ரோலாக சீதாப்பழத்தை வந்து அந்த தேனோட சேர்த்து சாப்பிட்டீங்க ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். சீதாப்பழம் உங்களுடைய செரிமானத்தை அதிகரிக்கும். சீதாப்பழத்தில் காப்பர் மற்றும் நார்சத்து அதாவது ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கிறதால இது செரிமானத்திற்கு ரொம்பவே நல்லது. இந்த சீதாப்பழத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமானம் அதிகரிக்கும், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் அந்த பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கும் செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கோங்க. முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் சீதாப்பழம். உங்களுடைய முடி உதிர்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். சீதாப்பழ விதைகளை பொடியாக்கி கடலை மாவு எலுமிச்சை சாறு கலந்து நீங்கள் தலையில் தேய்த்து அது ஊர்னதுக்கு அப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வந்து உதிராமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம் முடி உதிர்வதை. அதுக்கு நீங்கள் சீதாப்பழத்தோடைய விதைகளை வந்து பொடியாக்கி கடலை மாவு எலுமிச்சை ஜூஸோட கலந்து தேய்த்து உங்களோட தலையில் வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. எலும்புகள் மற்றும் பற்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் சிறியவர்களுக்கெல்லாம் சீதாப்பழத்தை சாப்பிட கொடுத்துட்டு வரீங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னா எலும்பு மற்றும் பற்கள் வந்து உறுதியாக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா சீதாப்பழத்தில் அதிகப்படியான கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. ஸோ கால்சியம் சத்து நம்ம கிடைச்சிட்டாலே எலும்பு பற்கள் எல்லாத்தையுமே நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ அந்த வகையில் சின்னவங்களும் அவங்களுக்கு மட்டும் தரணும்னு கிடையாது, நீங்கள் பொதுவாக சீதாப்பழத்தை எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் மற்றும் பற்கள் உறுதியாக ஆரம்பிக்கும். ஆஸ்துமாவை தடுக்கும் குறிப்பாக வந்து இதுதான் மிக முக்கியமான ஒரு மருத்துவ பலனாக இருக்குது. ஆஸ்துமாவை நோய் ஆஸ்துமா நோயாளிகள்லாம் சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம், ஆஸ்துமாவை சீதாப்பழம் தடுக்கும்.
அதாவது இந்த சீத்தாப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B6 வந்து இருக்கிறதால இது மூச்சு குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அலர்ச்சி, மூச்சு குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களை வந்து குணப்படுத்தும். மேலும் இது ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு அந்த சீத்தாப்பழத்தை நம்ம கொடுத்தோம்னா அந்த பிரச்சனை அவங்களுக்கு குணப்படுத்தப்படும், ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். மாரடைப்பு வராமல் தடுக்கும் சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் மெக்னீசியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதால மாரடைப்பு வரக்கூடிய அபாயத்தை சீத்தாப்பழம் குறைக்குது. மேலும் இது தசைகளை தளர்த்தி உங்களுக்கு ரிலாக்ஸ் அடையும் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீத்தாப்பழத்தில் விட்டமின் B6 இருக்கிறதால இது ஹோமோசிஸ்டினுடைய சேகரிக்க தடுத்து இதய நோயிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தரும். ஸோ அதுக்கு நீங்கள் மாரடைப்பு வராமல் தடுக்க, இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க கண்டிப்பாக நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். இதயத்தை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னாவே இதய தசைகள்லாம் உங்களுக்கு பலப்பட ஆரம்பிக்கும், இதயம் பலப்பட ஆரம்பிக்கும், காச நோயுடைய தீவிரத்தை கூட சீத்தாப்பழம் உங்களுக்கு கட்டுப்படுத்தும். ஸோ அதன் மூலமாகவே நீங்கள் இதயத்தை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கலாம். சீத்தாப்பழத்தில் என்னதான் நிறைய மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் சீத்தாப்பழம் ஒரு விதமான சைடு எஃபெக்ட்களையும் தரக்கூடியதாக தான் இருக்கு. அதாவது யாரெல்லாம் சீத்தாப்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய பிளட் சுகருடைய அளவு இது வந்து உயர்த்திடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீரிழிவு நோயாளிகள் சீத்தாப்பழத்தை வந்து அதிகம் சாப்பிடணும் தவிர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம், உங்களுடைய ஆசையாக நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சீத்தாப்பழத்தை நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடலாம். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, சீத்தாப்பழம் உங்களுடைய கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா சீத்தாப்பழத்தில் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்கிறதால உங்களுடைய கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை சீத்தாப்பழம் பாதுகாக்கும். உங்களுடைய கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்த ஆரம்பிக்கும், அதாவது மங்கிய பார்வை எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிய வைக்கும். ஒட்டு மொத்தமாகவே கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க சீத்தாப்பழம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. சீத்தாப்பழத்துடைய வெளித்தோற்றம் என்னதான் பார்க்கறதுக்கு கரடு முரடாக வித்தியாசமாக இருந்தாலும் சீத்தாப்பழத்துடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி மிகவும் இனிப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கும். சீத்தாப்பழத்தை நீங்க ஜூஸாக கூட குடிக்கலாம். சீத்தாப்பழ ஜூஸ் நீங்க குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா சரும வறட்சி நீங்கி உங்களுடைய சருமம் இயல்பு நிலை பெறும். சீத்தாப்பழத்தில் கணிசமான அளவு விட்டமின் சி எம் சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால உங்களுக்கு சளி வந்து பிடிக்காது. ஸோ நிறைய பேர் வந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கன்னு சொல்லுவாங்க, அது அப்படி கிடையாது. உங்களுடைய உடலுக்கு தேவையான அளவு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கும் போது சளியை வந்து இது உங்களுக்கு குணம் தான் படுத்தும், அதிகப்படுத்தாது. சீத்தாப்பழத்துடன் நீங்கள் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து அது சேராமல் பாதுகாக்கும், சேர்ந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலையும் குறைச்சிரும். சீத்தாப்பழ ஜூஸோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டு வரீங்க, அல்லது நீங்கள் சீத்தாப்பழத்தோட குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக பல விதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம், பல விதமான நோய்களை வராமலும் தடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தோட நீங்கள் சிறிது வெள்ளை பூண்டு வச்சு மைய அரைச்சி தேமல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த தேமல் மீது நீங்கள் பூசிட்டு வரும்போது தேமல் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். சீத்தாப்பழ ஜூஸோட திராட்சைப்பழ ஜூஸ் கலந்து பருகி வந்தோம் அப்படின்னா நரம்புகள் வந்து வலுப்பட ஆரம்பிக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக சீத்தாப்பழம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களை குணப்படுத்தும் மக்களே. ஆகையான சீத்தாப்பழத்தை நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. சீத்தாப்பழம் ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்றதால அந்த சீசனை விட்டுட்டீங்கன்னா மற்ற எந்த நேரத்திலுமே நீங்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிட முடியாது. அதனால் அந்த சீசனில் கிடைக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்றுக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.